ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரேட் டே டூ ஆல் வெல்கம் பேக் டு ரெயின்போ டாக் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஆஃப்டர் யுவர் ஓவலேஷன் டேஸில் நாம் எப்படி நடந்து கொள்ளணும் எப்படி இருக்கணும் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்பிச் பண்ணாதீங்க த்ரூ அட் எண்டு வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் காமனாக எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்குது என்னென்னா இன்டர் கோர்ஸ் ஓவலேஷன் டேஸில் மட்டும்தான் இருக்கணுமா ஓவலேஷன் டேக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இருக்கக்கூடாதாங்கிற ஒரு சந்தேகம் வந்து இருக்கிறது ஸோ என்னென்னா நீங்கள் உங்களுடைய இன்டர் கோர்ஸை நீங்கள் எந்த டேயில் வேணாலும் வச்சுக்கலாம் அது உங்களுடைய வே ஆஃப் இன்ட்ரஸ்டரை பொறுத்தது பட் என்னென்னா ஓவுலேஷன் டேஸில் நீங்கள் கம்பல்சரி வைத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் கருமுட்டை வெளியேறும் நாள் அப்பொழுது தான் ஸோ கருமுட்டை போது உடலுறவு வைத்துக்கொள்வதன் மூலம் நீங்கள் கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ இந்த டேஸில் மட்டும்தான் ஃபேமிலி லைஃப் இருக்கணும்னு யாரும் மீன் பண்ணாதீங்க நீங்கள் எந்த டேவில் வேணாலும் வந்து லைஃப்பை மெயின்டைன் பண்ணணும் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆஃப்டர் யுவர் இன்டர் கோர்ஸ் இன்டர் கோர்ஸ் முடிச்சக்கப்புறம் நம்ம எப்படி நடந்து கொள்ளணுங்கிறது ஒரு சந்தேகமும் இருக்கும் அதை பற்றியான தெளிவான விளக்கத்தை பார்க்கலாம் இன்டர் கோர்ஸ் முடிந்த பிறகு நம்ம உடனே எந்திரிக்கக்கூடாது ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது அப்படியே ரெஸ்ட்டு பொசிஷனில் நம்ம பாடி இருக்கணும் இல்லை என்றால் ஒரு சைடு வந்து திரும்பி படுத்துக்கொள்ளணும் ரைட் ஆர் லெஃப்ட்டு எந்த சைடில் வேணாலும் படுத்துக்கொள்ளலாம் இல்லை என்றால் உங்களுடைய பட்டெக்ஸ் பகுதி மட்டும் தலை பகுதியை நோக்கியும் உங்கள் கால்கள் வந்து உயர்த்தியவாறு செவற்றை நோக்கியும் வந்து நீங்கள் வைக்க வேண்டும் ஸோ இது வந்து நம்ம நார்மலாக இருக்கிறது இதற்கப்பறம் வந்து நம்ம என்ன பண்ணணுமா கட்டாயமாக ஹெட் பாத்து தலை குளிக்க வேண்டும் ஸோ எதற்காக அந்த தலை குளித்தல் அப்படின்னா நம்மளுக்கு நார்மலாகவே நம்மளுடைய பாடி ஹீட் பாடி தான் அதுவே ஒன்ஸ் நீங்கள் இன்டர் கோர்ஸ் இருந்து முடிச்சோடனே உங்களுக்கு என்ன ஒரு ஃபீல் ஆகும்னா உங்களுடைய பிரைவேட் பார்ட்ஸ்லாம் வந்து எரியிற மாதிரி இருக்கும் நீங்கள் யூரின் போகிறப்பெல்லாமே வந்து லைட்டாக சூடு பிடிச்ச மாதிரி சுருக்கு சுருக்குன்னு கூட இருக்கும் ஸோ இதெல்லாம் என்னென்னா நம்ம பாடி ஓவர் ஹீட்டாக இருக்கிறனால நம்ம கன்சீவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும்போது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பாடி ஓவர் ஹீட் ஆகாமல் தான் ஸோ அதற்கு நீங்கள் மெயினாக கண்டிப்பாக தலை குடிக்க வேண்டும் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி இல்லை குழந்த அழுகுது அந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் நீங்கள் உங்களுடைய கை கால்களை நன்றாக கழுவிவிட்டு அதற்கப்புறம் உங்கள் குழந்தைகளை வந்து தூக்க வேண்டும் ஏனென்றால் குழந்தைக்கு அது சேராது தீட்டு சேராதுங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அதற்காகத்தான் கொஞ்சமாக தண்ணி எடுத்து உங்கள் தலையிலையும் வந்து நீங்கள் தெளிச்சு கொள்ளுங்கள் இது வந்து உங்கள் எமர்ஜென்சிக்காக மட்டும்தான் அதர்வைஸ் நீங்கள் ஆஃப்டர் இன்டர் கோர்ஸ் முடித்தக்கப்புறம் கண்டிப்பாக தலை குளிக்க வேண்டும் மேக்ஸிமம் இந்த இன்டர் கோர்ஸ் எந்த நேரத்தில் இருக்கணுங்கிற ஒரு கன்ஃபியூஷன்னு வரணும் நான் என்ன ஒரு பர்சனலாக சொல்லுவேன்னா மேக்ஸிமம் நைட் டைமிங்கில் இன்டர் கோர்ஸ் வைத்து ரொம்பவே நல்ல ஒரு விஷயம் ஏனென்றால் நீங்கள் மார்னிங் இல்லை டே டைமில் நீங்கள் இன்டர் கோர்ஸ் இருக்கும்போது உங்கள் பாடி வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும் அதாவது மூமெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் என்ன தான் நீங்கள் ஃபைவ் மினிட்ஸ் படுத்தாலுமியே ஒன் ஹவர் கூட நீங்கள் படுத்தே இருந்தாலும் ஆஃப்டர் தட் நீங்கள் உங்கள் ஒர்க்கை பார்த்து கொண்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ பாடிக்கு வந்து ஒரு ரெஸ்ட்னஸ் வந்து கிடைக்காது இதே நீங்கள் நைட் டைமிங்கில் வைத்து கொண்டால் கண்டிப்பாக உங்களுடைய பாடி முழுவதும் வந்து ஒரு ரெஸ்ட்டு பொசிஷனில் இருக்கும் எப்பயுமே இன்டர் கோர்ஸ் முடித்த ஒரு மூணு மணி நேரம் வரைக்கும் எந்த ஒரு ஒர்க்கையும் வந்து மேக்ஸிமம் பார்க்காதீங்க அதிலும் வந்து இந்த மாடிப்படி கட்டி ஏறி இறங்கிறது வெயிட்டான பொருளை தூக்குறது ஸோ இந்த ரெண்டு வேலையுமே வந்து நீங்கள் பண்ணவே கூடாது மிக முக்கியமான ஒரு செயல் என்னன்னா நீங்கள் இன்டர் கோர்ஸ் எந்த நாட்களில் இருக்கிறீங்களோ அந்த நாளில் அதிகமான ஹீட்டான பொருட்களையோ அல்லது ஸ்வீட்டான பொருட்களையோ எடுத்துக்கொள்ளக்கூடாது இது மிக முக்கியமான ஒன்று உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்வீட்டான ஐட்டம்ஸ்னால் வந்து கருப்பட்டி சாக்லேட்ஸு மண்டவெல்லம் நாட்டு சக்கரை இந்த ஐட்டம்லாம் எடுத்துக்கொள்ளாதீங்க எப்பயுமே இனிப்புக்காக வந்து பனங்கற்கண்டை வந்து சேர்த்துக்கொள்ளுங்க பனங்கற்கண்டு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அதுவும் இந்த டைமிங்கில் வந்து எந்த ஒரு அத்தியாவசிய பொருளுமே வந்து கிடைக்க மாட்டேங்குது ஸோ இனிப்புக்காக நீங்கள் ஒயிட் சுகரை ஆட் பண்ணாமல் கற்கண்டு எப்பயுமே வந்து அவைலபிளாக இருக்கும் கற்கண்டை வாங்கி அதை மிக்சில் நல்லா வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த பவுடரை நீங்கள் உங்கள் இனிப்புக்காக வந்து கலந்து கொள்ளலாம் கற்கண்டு உங்கள் கர்ப்பப்பையை சுத்தப்படுத்தக்கூடியது மற்றும் பலப்படுத்தக்கூடியது கற்கண்டை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அது அதீதமான இனிப்பு சுவையும் வந்து கொண்டது அல்ல ரொம்ப ஹீட்டான ஐட்டம்னா நாட்டுக்கோழி குழம்பு இந்த ப்ரான் ராட்டு நண்டு இந்த ஐட்டம்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நான் அதெல்லாம் சாப்பிட்ருக்கேன் எனக்கு என் பாடிக்கு அதெல்லாம் ஒத்துக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலும் நீங்கள் கோர்ஸ் இருக்கிற நாட்களில் கண்டிப்பாக அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும் நீங்கள் இன்டர் கோர்ஸ் இருக்கிற நாட்களில் கண்டிப்பாக எந்த மாதிரியான ஃபுட்ஸை எடுக்கணும்னா வெஜிடபிள்ஸ் மற்றும் கீரை வகைகளை அதிக அளவு எடுத்துக்கொள்ளுங்கள் நான்வெஜ் மேக்ஸிமம் வந்து சாப்பிட்றதா அவாய்ட் பண்ணலாம் மீன் மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம் அதுவும் லோ மெர்க்குறி லெவல் கொண்ட மீன் வகைகளை மட்டும்தான் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் வெஜிடபிள்ஸ்ல நீங்க எல்லா காய்கறி வகைகளையுமே நீங்க எடுத்துக்கொள்ளலாம் இது எடுத்துக்கொள்ளணும் இது எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்கிற கூடாதுங்கிற கிடையாது ஒரு சிலர்லாம் பாவக்காய் சாப்பிடலாமாங்கிற ஒரு சந்தேகம்லாம் வரும் பாவக்காய் சாப்பிடலாம் ஒரு பிரச்சனையுமே கிடையாது நீங்கள் வாரத்திற்கு ஒரு முறை பாவக்காய் சாப்பிடுவதன் மூலம் உங்கள் கர்ப்பப்பையில் ஏதேனும் அழுக்குகள் மற்றும் புழுக்கள் இருந்தால் கூட அதை அழிக்கும் தன்மை பாகற்காய்க்கு இருக்குது இன்டர் கோஸ் இருக்கிற நாட்களும் கூட நீங்கள் பாகற்காய் சாப்பிடலாம் அதனால் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோவில் ஏதேனும் டவுட் இருந்துச்சா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது காண்டாக்ட் பண்ணணும் தோணுச்சா நீங்கள் மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுவேன் மேலும் உங்களுக்கு எது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதையும் கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் அதற்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரெயின்போ டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவேன் இருக்கிற நியர்பை பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்